Gurdas TV, enlightening the thirsty. ஓம் சிலுவையில் ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்களுடைய பாவங்கள், சாபங்கள், பலகீனங்கள், நோய்கள் எல்லாவற்றையும் நீர் சிலுவையில் மீட்டு எடுத்திருக்கின்றீர். இதன் வழியாக எங்களையும் மீட்டு எடுத்து உம்மோடு உயிர் பெற செய்ய வரம் தாரும். ஆண்டவரே, சிலுவையில் நீர் சிந்தின இரத்தத்தால் எங்களுக்கு சமாதானம் உண்டாக கடவுது. நீர் சிலுவையில் சிந்திய வல்லமையான இரத்தம் கொண்டு எங்கள் உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை அபிஷேகம் செய்யும். இறை இயேசுவே, இப்பொழுது எங்களை தீமை, பாவம், சோதனை, தீயவனின் தாக்குதல்கள், சூனியங்கள், இருளின் பயம், மனித வார்த்தைகளின் பயம், நோய், சந்தேகம், கோபம் மற்றும் விருப்பப்படாத எல்லா தீமைகளிலிருந்தும் நாசங்களிலிருந்தும் விடுதலை செய்யும். ஆபத்துக்கள், விபத்துக்களிலிருந்து எங்களை பாதுகாத்தருளும். இப்போது நாங்கள் உமது இரத்தத்தின் முழு பாதுகாப்பினை அடைந்து விட்டோம் என்பதை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். இயேசுவின் துயரத்தமே எங்களை காத்தருளும். இயேசுவின் துயரத்தமே வார்த்தையான தேவனே எங்களை காத்தருளும். இயேசுவின் துயரத்தமே எங்கள் ஆழ்மனதை பரிசுத்தப்படுத்தும். இயேசுவின் துயரத்தமே மனதில் உள்ள கெட்ட சிந்தனைகளை தூய்மைப்படுத்தும். இயேசுவின் துயரத்தமே எங்களிடம் உள்ள தீய எண்ணங்களை தூய்மைப்படுத்தும். இயேசுவின் துயரத்தமே அவிசுவாச வார்த்தைகளை எடுத்து மாற்றும். இயேசுவின் துயரத்தமே மனதிலுள்ள பய உணர்வுகளை கழுவும். இயேசுவின் துயரத்தமே குற்ற உணர்வுகளை கழுவி மாற்றும். இயேசுவின் துயரத்தமே தலைமுறைகளிலுள்ள பாவ சாபங்களை கழுவும். இயேசுவின் துயரத்தமே சகல துதிகளுக்கும் மகிமைக்கும் சொந்தமான இயேசுவின் துயரத்தமே எங்களை என்றென்றும் காத்தருளும். ஆமேன். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம் பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம், விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம், சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெயம், பலவனாய் மாற்றிடும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி
தரும் ரத்தம் ஜெயம் நமக்காய் பரிந்து பேசும் ரத்தம் ஜெயம் நாள்தோறும் பாதுகாக்கும் ரத்தம் ஜெயம் கீடும் ரத்தம் ஜெயம் நீதிமானா கீடும் ரத்தம் ஜெயம் நித்திய ஜீவன் தரும் ரத்தம் ஜெயம் நித்திய ஜீவன் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம் காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம் கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம் காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம் பரிசுத்த பரமதேவி நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே பரிசுத்த பரமதேவி நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே உமை இரு கரம் குவித்து சிரம் தாழ்த்தி ஆராதிக்கிறேன் உமை இரு கரம் குவித்து சிரம் தாழ்த்தி ஆராதிக்கிறேன் எல்லா வணக்கத்துக்கும் ஆராதனைக்கும் உரியவரே எல்லா வணக்கத்திற்கும் ஆராதனைக்கும் உரியவரே உமை முழு மனதோடு ஆராதிக்கிறேன் உமை முழு மனதோடு ஆராதிக்கிறேன் ஆண்டவராகியேசுவே உமது வல்லமையை தனிப்பட்ட வகையில் இஸ்ரவேல் மக்களுக்கு நீர் வெளிப்படுத்தினீர் ஆண்டவரே உமது மகத்துவத்தையும் உமது வல்லமையையும் நாங்கள் கண்டிருந்தோம் அவ்வப்பொழுது உம்மை விட்டு விலகி சென்றார்கள் உமக்கு விரோதமாக நடந்தார்கள் உமது சட்டத்தையும் கட்டளைகளையும் புறக்கணித்தார்கள் மோசே வழியாக நீர் உமது திருவுளத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தினீர் ஆண்டவரே உமது திருவுளத்தை அறியாமல் அறிந்தும் அவற்றை ஏற்றுக்கொள்ளாமல் எங்கள் விருப்பப்படி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்களை மன்னியும் ஆண்டவராகிய இயேசுவே உமது மகத்துவத்தையும் மாண்பையும் நீர் முழுமையாக வெளிப்படுத்தினால்
வெளிப்படுத்தினால் நாங்கள் உயிர் வாழ முடியாது. நாங்கள் உயிர் வாழ முடியாது. ஆண்டவரே, ஆண்டவரே, உம்மை நாங்கள் புறக்கணிக்காமல், உம்மை நாங்கள் புறக்கணிக்காமல், உம்மை நாங்கள் ஏற்றுக்கொண்டு, உம்மை நாங்கள் ஏற்றுக்கொண்டு வாழ்வதற்கு, வாழ்வதற்கு வரத்தை தாரும், வரத்தை தாரும். சகோதர சகோதரிகளே, ஒரு குருவிடத்திலே சீடர்கள் பலர் இருந்தார்கள். அந்த சீடர்களுக்கு அந்த குரு பயிற்சி அளித்து வந்தார். அந்த பயிற்சி காலம் முடியும் தருவாயில் இவர் இந்த 20 சீடர்களையும் தனியான தீவுக்கு அழைத்து சென்றார். அந்த தீவில் வேறு ஜன நடமாட்டமில்லை, வேறு மக்கள் யாரும் அங்கே குடியிருக்கவில்லை. இவர்களை மட்டும், அந்த 20 சீடர்களை அங்கே தங்க வைத்தார். ஒரு வாரம் அந்த சீடர்களோடு இவர் இருந்தார். எப்படி துறவு மடத்திலே இவர்கள் மிக நேர்த்தியாக நடந்து கொண்டார்களோ, விதிமுறைகளை கடைபிடித்து ஒழுங்காக காலையில் எழுந்திருப்பது, தியானம் செய்வது, துப்புரவு பணி செய்வது, சமையல் செய்வது, உணவு உட்கொள்வது, மீண்டும் ஞான வாசகம், தியானம், எல்லாம் ஒழுங்காக முறைப்படி
அந்த மனத்தில் இருந்தால் எப்படி நடந்து கொள்வார்களோ அதை போல இவர்கள் அங்கே நடந்து கொண்டார்கள். குரு இனிமேல் போதிக்க வேண்டிய வேலை இல்லை, போதிக்க வேண்டியதெல்லாம் ஓரளவுக்கு முடித்து விட்டார். ஆகவே ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சியும் அவர்களே தலைமையேற்று நடத்தி வந்தார்கள். ஒரு 10 நாள் இந்த பெரிய குரு அவர்களோடு இருந்தார். ஆனால் இவர் எதையும் செய்யவில்லை. அந்த 20 மாணவர்களும் ஒழுங்காக அந்த சந்நியாச வாழ்க்கையை வாழ்வதற்கு சில வழிமுறைகளை வகுத்து கொடுத்தார். அதன்படி அவர்களே அவர்கள் ஒருவர் வாரம் ஒரு முறை தலைமை ஏற்று எல்லாவற்றையும் நன்றாக செய்து வந்தார்கள். எனவே இந்த குருவுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. பரவாயில்லை, நாம் இல்லை என்றாலும் இவர்கள் நன்றாக தங்களுடைய துறவு பயிற்சியை பெறுவார்கள். இது ஒரு கள பணி. எனவே நீங்களே இங்கே இருந்து நீங்களே நான் அடுத்த முறை வருகிற வரையில் எல்லாவற்றையும் செய்து கொள்ளுங்கள். இங்கே ஏராளமான பழ வகை மரங்கள் இருக்கின்றன, அதை நீங்கள் உணவாக பறித்து உட்கொள்ளலாம். இங்கே விளைகின்ற தானியத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். நீங்களே பொறுப்பேற்று தலைமையேற்று இந்த இடத்திலே வாழ வேண்டும். உங்களுடைய அனுபவம் எப்படி இருக்கிறது என்று நான் சில மாதங்கள் பொறுத்து வந்து உங்களை ஆய்வு செய்வேன். அதன் பிறகுதான் நீங்கள் தனியாக போய் தனியாக மடத்தை நிறுவி அங்கே மக்களை நெறிப்படுத்தலாம் என்று சொல்லிவிட்டு இந்த குரு மீண்டும் பழையபடி படகிலேறி தன்னுடைய மடத்துக்கு வந்துவிட்டார். இந்த மாணவர்கள் இருவரும் மிக நேர்த்தியாக நடந்து கொண்டார்கள். அவர்களிலே ஒருவர் தலைவர், வாரம் ஒரு முறை ஒருவர் ஒருவராக தலைவர் பொறுப்பேற்பார்கள். எனவே எல்லாம் நன்றாக சுமூகமாக நடந்து கொண்டிருந்தது. சிறிது காலம் சென்ற பிறகு அவர்களுக்குள்ள கருத்து வேறுபாடு, அதனால் அவர்களுக்குள்ள மோதல் ஏற்பட்டது. சிந்தனை ஒன்றாகவும் செயல் வேறாகவும் இருந்தது. அந்த மடத்து துறவி எழுதி கொடுத்த விதிகளை கொஞ்சம் கொஞ்சமாக மீற ஆரம்பிக்கிறார்கள். அவர்களுக்குள்ள பொறாமை போட்டி, அவர்களுக்குள்ள சிறு சிறு பூசல்கள். கடைசியில் ஒரு ஆண்டு அங்கே அவர்கள் வாழ்ந்தார்கள். அந்த ஒரு ஆண்டு முடிவதற்குள் எல்லாரும் ஒருவர் ஒருவரோடு சண்டையிட்டு கொண்டு ஒருவர் ஒருவரோடு பேசாமல் இருந்தார்கள். அவர்களுக்குள்ள 2 பேர் 3 பேர் என்று சின்ன சின்ன குழுவாக அவர்களை பிரிந்து விட்டார்கள். இந்த 2 பேர் தனியாக இருப்பாங்க, 3 பேர் தனியாக இருப்பாங்க. இவர்களுக்குள்ள எந்த உறவு தொடர்பு எதுவும் இல்லை. எல்லாரும் ஒரே நேரத்தில் காலையில் அமர்ந்து காலை தியானத்தை செய்ய வேண்டும், நண்பகல் ஜபத்தை சொல்ல வேண்டும், மாலையில் அனைவரும் சேர்ந்து மாலை தியானத்துக்கு ஒன்றாக கூடி வர வேண்டும். ஆனால் இவர்களெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு நேரம் தங்களுடைய ஜபத்துக்கு போவது, சில நேரத்தில் அதை தவற விடுவது, இப்படியாக அவர்கள் வாழ ஆரம்பித்தார்கள். ஒரு ஆண்டு பொறுத்து அந்த மடத்து குரு வருகிறார். வந்த பிறகு இவர் இறங்கிய உடனே அங்கே 2 பேரை பார்க்கிறார். அந்த 2 பேரும் அவருடைய சீடர்களை போல இல்லை. அதனால் கேட்கிறார், இங்கே 20 சீடர்கள் இருந்தார்களே, அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் தெரியுமா என்று கேட்டார். நீங்கள்லாம் எவ்வளவு நாளாக இந்த தீபில் வாழ்ந்திருக்கிறீர்கள் என்று கேட்கிறார். அவர்கள், நாங்கள் 1 வருஷமாக தான் இங்கே இருக்கிறோம் அப்படின்னாங்க. சரி, இந்த 20 சீடர்கள் எங்கே இருக்கிறார் தெரியுமா என்று கேட்டபோது அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்களும் உங்கள் சீடர் தான் குருவே, எங்களுக்கு தெரியலையா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியா, என்னுடைய சீடர்களா நீங்கள்,
நீங்க ரெண்டு பேரும் இங்க தனியா நிக்கிறீங்க, ரெண்டு பேரும் எதையோ பத்தி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், ஞான காரியத்தை விட்டுவிட்டு உலக காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். எங்கே இருக்கிறது நமது மடம் என்று கேட்கிறார். அவர் சொல்றாங்க, நாங்க ரெண்டு பேரும் இந்த குடிசையில் இருக்கிறோம், அந்த பக்கம் போனீங்கன்னா ஒரு மூணு பேரு இன்னொரு குடிசையில் இருப்பாங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போனா அங்க ஒரு நாலு பேர் இருப்பாங்க. இப்படி எல்லாரும் அங்காங்கு தனித்தனியா அவர்கள் குடிசையை அமைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அந்த ரெண்டு சீடர்களும் சொன்னாங்க. அதை கேட்ட உடனே இவருக்கு வருத்தமாக இருந்தது. நான் என்னுடைய சீடர்களெல்லாம் ஒருமித்து வாழ வேண்டும், சத் சங். சத் சங்கன்னா சத்துனா சத்தியம் உண்மை, சங்குன்னா சபை கூட்டம், சத்திய சபை உண்மையை அடிப்படையாக வைத்து ஒன்றாக இயங்குகிற குழுவாக குழுமமாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். என்னுடைய விதிமுறையில் அதை நான் எழுதி கொடுத்தேன். ஒருவர் ஒருவருக்கு விட்டு கொடுக்க வேண்டும், ஒருவர் ஒருவரை மன்னிக்க வேண்டும், ஒருவர் ஒருவருக்கு சேவை செய்ய வேண்டும், ஒருவர் ஒருவரை அடக்கி ஆளக்கூடாது என்றெல்லாம் மடத்து விதிமுறைகளை எழுதி கொடுத்தேன். அவரவருக்கும் ஒரு நகல் கொடுத்தேன். எல்லாரும் அதை படித்து அதன் பிரகாரம் நடக்க வேண்டும். இது பயிற்சி காலம், ஆகவே உங்களுடைய பயிற்சியை முழுமையாக எந்த ஒரு வழிகாட்டுதல் இல்லாமல் நீங்களாகவே செய்ய வேண்டும். எந்த ஒரு வழி நடத்துனரும் உங்களோடு இருக்க மாட்டார்கள், நீங்களே அனைத்தையும் செய்ய வேண்டும் என்று பயிற்சிக்காக கொண்டு வந்து இங்கே விட்டேன். இப்படி பிளவுபட்டு கிடக்கிறீர்களே, உங்களுடைய பயிற்சியில் நீங்கள் தோற்று போய்விட்டீர்கள் என்று அந்த குரு வருத்தத்தோடு சொன்னாராம். அன்புக்குரியவர்களே, இப்படிதான் கடவுள் இஸ்ராயல் மக்களை எகிப்து நாட்டிலிருந்து அழைத்து வந்தார். பாலை நிலத்தின் வழியாக வருகின்ற போது அவர்களுக்கு அற்புத விதமான பாதுகாப்பை கொடுத்தார், உணவை கொடுத்தார், நிழலை கொடுத்தார், தண்ணீரை கொடுத்தார், அப்பத்தை கொடுத்தார், காடையை உணவாக கொடுத்தார். எல்லாவற்றையும் கடவுள் செய்தார். நீங்கள் உருவாக்கப்பட வேண்டும். உங்களுடைய பயிற்சி காலம் இந்த பாலைவனத்தில் நீங்கள் வாழுகிற வாழ்க்கை, நீங்கள் வழி நடப்பது, நீங்கள் இங்கே உழைப்பது உண்பது ஒரே தலைமை மோசே, அவருடைய தலைமையின் கீழ் நீங்கள் வாழ்வது, இதுதான் உங்களுக்கு நான் கொடுக்கிற பயிற்சி. நீங்கள் நன்றாக இந்த பயிற்சி முடிந்து வெளியே வருகின்ற போது உங்களுக்கு வெற்றி பரிசாக வாக்களிக்கப்பட்ட புண்ணிய பூமி வழங்கப்படும். ஒவ்வொருவருக்கும் நிலம் வழங்கப்படும். நீங்கள் அங்கே பயிர் செய்வீர்கள், அங்கே ஒரே தெய்வத்தை வணங்குவீர்கள் என்று கடவுள் அவர்களுக்கு திட்டம் போட்டிருந்தார். ஆனால் இந்த இஸ்ராயல் மக்கள் பாலைவனத்தில் வழி நடக்கின்றார்கள். ஏற குறைய பாதி பயணம் முடிந்து விட்டது. இந்த காலகட்டத்தில் மோசேயை கடவுள் அழைக்கிறார். கடவுள் சீனாய் மலை மீது காட்சி அளிக்கிறார். மக்கள் எல்லாரும் அந்த மலையடி வாரத்தில் வந்து கூடியிருக்கிறார்கள். கடவுள் தனது வல்லமையுள்ள மாட்சிமையில் காட்சி அளிக்கிறார். கடவுளை பார்த்து மக்கள் நடுங்குகிறார்கள். பூமி அதிர்கிறது, நிலநடுக்கம் ஏற்படுகிறது. மக்கள் எல்லாம் பயந்து கீழே முகம் குப்புற விழுந்து கிடக்கிறார்கள். ஐயோ, கடவுள் எங்களிடத்தில் பேச வேண்டாம், கடவுள் பேசினால் நாங்கள் அதை தாங்கிக் கொள்ள முடியாது, கடவுள் எங்களிடத்தில் பேச வேண்டாம் என்று முகம் குப்புற விழுந்து அவர்கள் கதறுகிறார்கள். மோசேயை பார்த்து, நீர் மேலே போய் சீனாய் மலைக்கு போய் கடவுள் என்ன நமக்கு சொல்லுகிறார் என்பதை கேட்டு வந்து எங்களுக்கு சொல் என்று மோசேயை மேலே அனுப்பினார்கள். மோசே சீனாய் மலை மேல் ஏறி செல்கிறார். 40 நாட்கள் ஆகிவிட்டன.
மோசே இன்னும் திரும்பி வரவில்லை. இந்த சூழ்நிலையில் இஸ்ரவேல் மக்கள் அண்டை நாடுகளை பார்க்கிறார்கள். அண்டை நாடுகளில் ஒவ்வொரு சிறிய குன்றின் மீதும் ஒரு தெய்வ உருவத்தை பார்க்கிறார்கள். எனவே எங்களுக்கு அப்படி ஒரு தெய்வம் தேவை. மோசே மேலே ஏறி போனார், அவருக்கு என்ன ஆயிற்றோ தெரியவில்லை, அவர் இன்னும் வரவில்லை. எனவே எங்களுக்கு ஒரு பொன் கன்றுக்குட்டியை செய்து கொடும், நாங்கள் அதை ஆராதிக்கிறோம் என்று மக்கள் சொல்லுகிறார்கள். எனவே ஆரோன் வேறு வழியில்லாமல் நிர்பந்தத்தினால் எல்லாரும் உங்களுடைய நகைகளை பொன் நகைகளை கொடுங்கள் என்று கேட்க அனைவரும் தங்கள் பொன் நகைகளை கொடுக்கிறார்கள். அதை நெருப்பிலிட்டு ஒரு கன்றுக்குட்டியாக ஆரோன் செய்து அதை ஒரு மேடையில் வைக்கிறார். மக்கள் எல்லாரும் அதன் முன்னால் ஆடிப்பாடி கீழே விழுந்து வணங்குகிறார்கள், ஆராதிக்கிறார்கள். எங்கள் தெய்வம் என்று பொன் கன்றுக்குட்டியை தெய்வமாக வழிபடுகிறார்கள். இந்த பழக்கம் எப்படி வந்தது? அக்கம் பக்கத்தில் இருக்கிற மக்கள் இதை செய்கிறார்கள். எனவே நாமும் அதை போல பொன் கன்றுக்குட்டியை நாம் தெய்வமாக ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லி அவர்கள் பொன் கன்றுக்குட்டியை செய்து ஆராதிக்கிறார்கள். இந்த சூழலில் மோசே இறங்கி வருகிறார். இறங்கி வருகின்ற போது பார்க்கிறார், இந்த மக்கள் அலங்கோலமாக ஆடி பாடி அந்த பொன் கன்றுக்குட்டியின் முன்னால் வணங்கி விழுந்து ஆராதிக்கிறதை பார்த்தார். என்ன நேர்த்தியான மக்கள், எவ்வளவு கட்டுப்பாடோடு இருந்தார்கள். ஒரே தெய்வத்தை ஏற்றுக்கொண்ட இந்த மக்களா இப்படி மாறிவிட்டார்கள்? மோசே தாங்க முடியவில்லை. அதனால் அவர் தான் கொண்டு வந்த இரண்டு பலகைகள், கற்பலகைகளை வைத்து அந்த பொன் கன்றுக்குட்டியை அடிக்கிறார். அதை நொறுங்கி தூள் தூளாக பறந்து விடுகிறது. பாருங்கள், இதோ நான் நாகரிகமுள்ள கடவுள் பிள்ளைகளை இங்கே கொண்டு வந்தேன், ஆனால் இப்பொழுது அநாகரிகமுள்ள சாத்தான்களை இங்கே பார்க்கிறேன் என்று வேதனைப்படுகிறார் மோசே. எனவே இதோ மோசே சொல்லுகிறார், எவன் எனக்கு எதிராக பாவம் செய்தானோ அவனையே என் நூலிலிருந்து நீக்கிவிடுவேன். நீர் இப்பொழுது புறப்பட்டு போ, உன்னிடம் நான் கூறியுள்ளபடி மக்களை நடத்தி செல் என்று கடவுள் அனுப்புகிறார். இதோ உமக்கு முன்னால் என் தூதனை நான் அனுப்புவேன், ஆயினும் நான் தண்டனை தீர்ப்பு வழங்கும் நாளில் அவர்கள் பாவத்தை அவர்கள் மேல் சுமத்துவேன். மோசே அழுகிறார், கவலைப்படுறார், கண்ணீர் சிந்துகிறார். இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து அடுத்த நாள் கடவுள்கிட்ட புலம்பி புலம்பி அழுகிறார், ஆண்டவரே நாங்கள் பெரும் பாவம் செய்தோம், இதோ நீர் அழைத்து வந்த மக்கள் உம்மை புறக்கணித்துவிட்டு தங்களுக்கென பொய் தெய்வங்களை படைத்து கொண்டார்கள் என்று வேதனையோடு அவர் அழுகிறார். அந்த நேரத்தில் மோசே சொல்லுகிறார், ஆண்டவரே வாழ்வின் நூலிலிருந்து என் பெயரை எடுத்துவிடும் என்று சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மக்கள் செய்த பாவத்துக்கு என் உயிரை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். என்ன மன்றாட்டு பாருங்கள், இந்த மக்கள் பாவம் செய்தார்கள், இதோ நான் முன்னின்று இவளை வழி நடத்தி வந்தேன், இவர்கள் இப்படி செய்ததை பார்த்து ஆண்டவரே நீர் எவ்வளவோ வேதனை அடைகிறீர்கள், தெய்வமே என்னை இவர்கள் சார்பாக பலியாக ஒப்புக் கொடுக்கிறேன், வாழ்வின் நூலிலிருந்து என் பெயரை எடுத்துவிடும். அப்படின்னா என்னை இந்த நேரத்திலேயே நான் பலியாக ஒப்புக் கொடுக்கிறேன், இந்த மக்களுடைய பாவங்களுக்கு என்னை பரிகார பலியாக ஏற்றுக்கொள்ளும். பாருங்க மோசேக்கு எவ்வளவு தங்க மனசு. இந்த மக்களை கடவுள் அழிக்கக்கூடாது,
மக்களை கடவுள் காப்பாற்ற வேண்டும். அதற்கு தன்னையே பலியாக ஒப்பு கொடுக்கிறார். கடவுள் இவருடைய வேண்டுதலை கேட்கிறார். கேட்டு இவரை அழிக்கவில்லை, இஸ்ரவேல் மக்களை மன்னிக்கிறார். நீ எழுந்து மீண்டும் இந்த மக்களை நடத்தி செல்ல இவர்களுக்கு முன்னால் போ. உன்னிடம் நான் கூறியபடி மக்களை நடத்தி செல். இதோ என் தூதர் உனக்கு முன்பாக செல்லுகிறார். கடவுள் இவ்வளவு தப்பு செய்த மக்களையும் எப்படி இவருடைய பரிந்துரை ஜபத்தை முன்னிட்டு மன்னித்து வழிநடத்த தயாராக இருக்கிறார். அழிக்க விரும்பவில்லை, தண்டிக்க விரும்பவில்லை. அதே இடத்துல அவளை தண்டித்திருக்கலாம், எல்லாரும் அங்கேயே சாம்பலா மாறியிருக்கலாம். ஆனால் கடவுள் எவ்வளவு பொறுமை உள்ளவராய் இருக்கிறார் பாருங்கள். இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு வேற கதி இல்லை. அவர்கள் இன்னும் அறியாமல் கண்ட பாவங்களை செய்து வருகிறார்கள். அவளை விடுவித்து வெளியே கொண்டு வந்த தெய்வம் நான் என்பதை அறிந்தும் என்னை புறக்கணித்து விட்டு தங்களுக்கென தனி தெய்வத்தை இவர்களே படைத்து கொண்டார்களே என்று வேதனைப்பட்டாலும் மோசேயின் ஜபத்தை முன்னிட்டு நீ அவர்கள் முன்னால் போ, அவளை வழிநடத்து, என் தூதனை உனக்கு முன்பாக போகச் செய்வேன் என்கிறார். ஆம் அன்பாண்டவர்களே, அவர்களுடைய பாவத்துக்கு நான் அவர்கள் மேலேயே தண்டனையை சுமத்துவேன். ஆம் அன்புக்குரியவர்களே, நாம் பல நேரத்தில் பல பாவங்களை செய்துவிட்டு நிம்மதியாக இருக்கிறோம். சில நேரத்தில் கடவுள் நம்மை உடனே தண்டிக்கவில்லை என்றால் என்ன காரணம்? நமக்காக திருச்சபை ஜெபிக்கிறது. திருச்சபை வழிபாட்டில் நாம் பல கருத்துகளுக்காக ஜெபிக்கிறோம். மனம் திரும்பாத பாவிகளுக்காக, கல் நெஞ்சர்களுக்காக, கடவுளை புறக்கணிப்பவர்களுக்காக, கடவுளை அன்பு செய்யாத மக்களுக்காக திருச்சபை இவ்வாறு பல்வேறுபட்ட கருத்துகளுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த நேற்று நான் சொன்னேன் ஒரு நிகழ்ச்சி, நார்மன் வின்சென்ட் என்பவருடைய வாழ்க்கையில் அழிந்து போகிற ஒரு ஓட்டலை ஜிம் ஜான்சன் என்பவர் தனிப்பட்ட ஜபத்தால் அதை காப்பாற்றினார். அவருக்கு ஒரு எண்ணம் வந்தது, என்னவென்றால் ஒரு தனி மனிதன் இவ்வளவு பெரிய ஓட்டலை சாவி நின்று காப்பாற்றினார். அடுத்ததா அவர் அந்த நகரத்துக்காக ஜெபிக்க ஆரம்பித்தார். அந்த நகரத்தில் இருக்கிற கொலை கொள்ளை தப்பு தவறு தாறுமாறு அழிய வேண்டும் என்று ஜெபித்தார். அந்த நகரமானது தீமைக்கு பேர் போன நகரம், அது ஒரு நல்ல நகரமாக எல்லா மக்களும் சமாதானமாக சந்தோஷமாக அமைதியாக வாழுகிற நகரமாக மாறியது. அவர் சொல்லுகிறார், ஒரு தனி மனிதனுடைய ஜபம் ஒரு நகரத்தையே மாற்றிவிட்டது என்றால் ஒரு பங்கு மக்கள் அனைவரும் செய்கிற ஜபம் எவ்வளவு இந்த நாட்டை மாற்றும்? இந்தியாவில் உள்ள எல்லா மக்களும் ஜெபித்தால் ஏன் உலகத்தையே மாற்ற முடியாது? ஆம், இதோ மோசே தன் மக்களுக்காக ஜெபித்தார், அவர்களை ஆபத்திலிருந்து காப்பாற்றினார். அன்பான ஆண்டவரே, நீர் எங்களை விடுவித்து நீர் உமது அன்பு பிள்ளைகளாக சுதந்திர மக்களாக மாற்றியிருக்கிறீர். அன்பு ஆண்டவரே, நாங்கள் உமது சுதந்திரத்தை விரயம் செய்துவிட்டு எங்கள் விருப்பப்படி வாழ்ந்திருக்கிறோம். தெய்வமே, எத்தனை முறை எங்களை நீர் மன்னிக்கிறீர்? எங்களுக்காக திருச்சபை ஜெபிக்கிறது, புனிதர்கள் ஜெபிக்கிறார்கள். அந்த புனிதர்கள் திருச்சபை விசுவாசிகள் ஜபத்தை ஏற்று எங்களை நீர் தண்டனையிலிருந்து விடுவிக்கிறீர். ஆனால் நீதி தீர்ப்பிடும் நாளில் நீர் எங்கள் மேல் எங்கள் பாவத்தை சுமத்துவீர். இப்பொழுதே நாங்கள் அதை உணர்ந்து பரிகாரம் செய்து பாவத்திலிருந்து விடுதலை பெற்று உமது மகத்துவத்தையும் மாட்சிமையையும் நாங்கள் அறிக்கையிட எங்களுக்கு வரம் தாரும். ஆமென்.
வேப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவுகளுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைவருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறுமை மன்றாடுகின்றோம். சர்வேஸ்வரனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்பரவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று ஜூலை மாதம் 29ஆம் தேதி 17வது வாரத்தின் திங்கட்கிழமை. இன்று புனித மார்த்தா நினைவு நாளை கொண்டாடுகிறோம். மார்த்தா மரியா தங்கள் சகோதரர் லாசரோடு பெத்தானியாவில் வாழ்ந்தவர்கள். இயேசு எருசலேமுக்கு செல்லும் போதெல்லாம் அவர்கள் வீட்டுக்கு சென்று தங்கி அங்கே உணவு அருந்தி விட்டு செல்லுவார். எனவே இயேசுவுக்கு உணவு தயாரிக்க பரபரப்பாய் இருந்தவர் இவர். எனவே இந்த புனிதையினுடைய விழாவில் நாமும் இயேசுவுக்கு நாம் உணவு தயாரிக்க வேண்டும். உணவு என்றால் ஆண்டவர் இயேசுவுக்கு பிரியமானதை நாம் செய்கின்ற போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். எனவே இந்த நாளில் புனித மார்த்தா வழியாக நமது குடும்பத்தில் ஒற்றுமை அன்பு விருந்தோம்பல் வளர ஜெபிப்போம். இன்று லூர்து தொலைக்காட்சிக்கு உபயம் செய்கின்றவர்கள் தியோதரா பேத்ரோஸ் நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் உபயம் செய்கின்றார்கள். திருமதி மோனை கடைக்கலம் உபயம் செய்கின்றார்கள். ரயோனியன் பங்கு மக்களுக்காக உபயம் செய்யப்படுகிறது. நல்லா குரூப் ஆஃப் கம்பெனி தொழில் வளர்ச்சி அடையவும் நன்றியாக உபயம் செய்யப்படுகிறது. திருவாண்டர் கோயில் புனித சூசேப்பர் மேல்நிலை பள்ளி மற்றும் அதன் குடும்ப வளர்ச்சிக்காக உபயம் செய்யப்படுகிறது. சாய்ஸ் பியூட்டி ஸ்டூடியோ தொழில் வளர்ச்சி அடையவும் நன்றியாக உபயம் செய்யப்படுகிறது. பசில் மேரி குளோரி மேரி ஃபெலோமேன் நன்றியாகவும் கருத்து நிறைவேறவும் உபயம் செய்யப்படுகிறது. என்று வாண்டர்பேட்டை பகுதி மக்களுக்காக திருப்பலை ஒப்பு கொடுக்கப்படுகிறது. அமலோற்பம் மேல்நிலை பள்ளி மற்றும் லூர்து தொலைக்காட்சியினர் நன்றியாக பலிவிப்பு கொடுக்கின்றனர். செபஸ்டின் ஜெகராஜ் ஆன்மா சந்தனசாமி இறந்த 50வது ஆண்டு அவருடைய பிறந்த நாளில் அவர் ஆன்மாவுக்காக பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. டெல்பின் மேரி நன்றியாக பலிவிப்பு கொடுக்கப்படுகிறது. ஆரோக்கியா கிறிஸ்டி ஜான்தார்க் பிறந்த நாள் நன்றியாக பலிவிப்பு கொடுக்கப்படுகிறது. பிரசீதா பிறந்த நாள் நன்றியாக பலிவிப்பு கொடுக்கப்படுகிறது. நதியா நன்றியாகவும் குடும்ப நலனுக்காகவும் பலிவிப்பு கொடுக்கப்படுகிறது. நிக்கோலா பிள்ளை 30வது ஆண்டு இறந்த நினைவு திருப்பலியும். லவேனா ராஜவேலு லவனாட்டி ஜே ஆன்மாவுக்காகவும்
நம்மளோருடைய ஆன்மாவுக்காகவும் சிறப்பாக பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. திருப்பலி ஒப்புக் கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை நினைத்து மனமார்ந்த மன்னிப்பு கேட்போம். உள்ளம் நொந்து வருந்துவோரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் பல பக்கம் வீற்றிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, மனிதராக வாழ்ந்த உம் திருமகன் இயேசுவின் நெருங்கிய நண்பருள் ஒருவரான புனித மார்த்தாவுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இயேசுவையே, தம்முடைய வீட்டில் விருந்தோம்பும் பேற்றினை நீர் அவருக்கு அளித்தீர். அவருடைய வேண்டுதலால் நாங்கள் எங்கள் உடன் பிறப்புகளில் கிறிஸ்துவை கண்டு மகிழ்ச்சியோடு பணிபுரிந்து எங்கள் வாழ்வின் இறுதியில் உம்மால் வரவேற்கப்படும் பெருமை பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். இம்மக்கள் தங்களுக்காக பொன்னால் தெய்வங்களை உருவாக்கி பெரும் பாவம் செய்து விட்டார்கள். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 23, இறைவசனங்கள் 15-24 மற்றும் 30-34. அந்நாள்களில் மோசே திரும்பி மலையிலிருந்து இறங்கி வந்தார். முன்பின் இருபுறமும் எழுதப்பட்ட உடன்படிக்கை பலகைகள் இரண்டும் அவர் கையில் இருந்தன. அப்பலகைகள் கடவுளால் செய்யப்பட்டவை. பலகைகள் மேல் பொறிக்கப்பட்டிருந்த எழுத்தும் கடவுள் எழுதியதே. அந்நேரத்தில் மக்கள் எழுப்பிய கூச்சலை கேட்ட யோவோவா மோசேயை நோக்கி, இது பாளையத்திலிருந்து எழும் போர் முழக்கம் என்றார். அதற்கு மோசே, இது வெற்றி முழக்கமோ தோல்வி குரலோ அன்று, களியாட்டம்தான் எனக்கு கேட்கிறது என்றார். பாளையத்தை அவர் நெருங்கி வந்தபோது கன்றுக்குட்டியையும் நடனங்களையும் கண்டார். மோசேக்கு சினம் மூண்டது. அவர் தம் கையிலிருந்த பலகைகளை மலையடி வாரத்தில் வீசி எறிந்து உடைத்து போட்டார். அவர்கள் செய்து வைத்திருந்த கன்றுக்குட்டியை எடுத்து நெருப்பில் சுட்டெரித்து மிருதுவான பொடியாக மட்டும் அதை இடித்து தண்ணீரில் தூவி இஸ்ரேல் மக்களை குடிக்க செய்தார். பின்னர் மோசே ஆரோனை நோக்கி, இம்மக்கள் உமக்கு என்ன செய்தார்கள்? இவர்கள் மேல் பெரும் பாவம் வந்து செய்து விட்டீரே என்று கேட்டார். அதற்கு ஆரோன், என் தலைவராகி நீர் சினம் கொள்ள வேண்டாம். இம்மக்கள் பொல்லாதவர்கள் என்பது உமக்கு தெரியுமே. அவர்கள் என்னை நோக்கி, எங்களுக்கு வழிகாட்டும் தெய்வங்களை செய்து கொடும். எங்களை எகிப்து நாட்டில் நின்று நடத்தி வந்த அந்த ஆள் மோசேக்கு என்ன ஆயிற்றோ தெரியவில்லை என்றனர். நானும் அவர்களிடம், பொன் அணிந்திருப்பவர்கள் கழற்றி தாருங்கள் என்றேன். அவர்களுக்கு என்னிடம் தந்தனர். நான் அதை நெருப்பில் போட இந்த கன்றுக்குட்டி வெளிப்பட்டது என்றார். மறுநாள் மோசே மக்களை நோக்கி, நீங்கள் பெரும் பாவம் செய்து விட்டீர்கள். இப்போது நான் மலைமேல் ஏறி ஆண்டவரிடம் செல்ல போகிறேன். அங்கே ஒருவேளை உங்கள் பாவத்திற்காக நான் கழுவாய் செய்ய இயலும் என்றார். அவ்வாறே மோசே ஆண்டவரிடம் திரும்பி வந்து, ஐயோ, இம்மக்கள் தங்களுக்காக பொன்னால் தெய்வங்களை உருவாக்கி பெரும் பாவம் செய்து விட்டார்கள். இப்போது நீர் அவர்களை பாவத்திலிருந்து மன்னித்தருளும். இல்லையேல் நீர் எழுதிய உம் நூலிலிருந்து என் பெயரை நீக்கிவிடும் என்றார். ஆண்டவரோ மோசேயிடம், எவன் எனக்கு எதிராக பாவம் செய்தானோ அவனையே என் நூலிலிருந்து நீக்கிவிடுவேன். நீ இப்போதே புறப்பட்டு போம். உன்னிடம் நான் கூறியுள்ளபடி மக்களை நடத்தி செல். இதோ என் தூதர் உன்முன் செல்வார். ஆயினும்
நான் தண்டனை தீர்ப்பு வழங்கும் நாளில் அவர்கள் பாவத்தை அவர்கள் மேலேயே சுமத்துவேன் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவர் பேரன்பு. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவர் பேரன்பு. இஸ்ரேலர் ஒரேபில் ஒரு கன்றுக்குட்டியை செய்து கொண்டனர். வார்ப்பு சிலையை விழுந்து வணங்கினர். தங்கள் மாட்சிக்கு பதிலாக புல் தின்னும் காளையின் உருவத்தை செய்து கொண்டனர். பல்லவி. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவர் பேரன்பு. தங்களை விடுவித்த இறைவனை மறந்தனர். எகிப்தில் பெரியன புரிந்தவரை மறந்தனர். காம் நாட்டில் அவர் செய்த வேதகு செயல்களை மறந்தனர். செங்கடலில் அவர் செய்த அச்சுறுத்தும் செயல்களை மறந்தனர். பல்லவி. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவர் பேரன்பு. ஆகையால் அவர்களை அவர் அழைத்து விடுவதாக கூறினார். ஆனால் அவரால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மோசே அவர் முன் உடைமதில் காவலர் போல் நின்று அவரது கடுஞ்சினம் அவர்களை அழிக்காதவாறு தடுத்தார். பல்லவி. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவர் பேரன்பு. படைப்புகளுள் நாம் முதற்கனிகள் ஆகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை ஈன்றெடுக்க அவர் விரும்பினார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயோ எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அக்காலத்தில் இயேசு மக்களுக்கு எடுத்துரைத்த வேறு ஓர் உவமை. ஒருவர் கடுகு விதையை எடுத்து தன் வயலில் விதைத்தார். அவ்விதை எல்லா விதைகளையும் விட சிறியது. ஆனாலும் அது வளரும் போது மற்றெல்லா செடிகளை விட பெரிதாகும். வானத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து தங்கும். அந்த அளவுக்கு பெரிய மரமாகும். விண்ணரசு இக்கடுகு விதைக்கு ஒப்பாகும். அவர் அவர்களுக்கு கூறிய வேறு ஓர் உவமை. பெண் ஒருவர் புளிப்பு மாவை எடுத்து 3 மரக்கால் மாவில் பிசைந்து வைத்தார். மாவு முழுவதும் புளிப்பேறியது. விண்ணரசு இப்புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும். இவற்றையெல்லாம் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு உவமைகள் வாயிலாக உரைத்தார். உவமைகளின்றி அவர் அவர்களோடு எதையும் பேசவில்லை. நான் உவமைகள் வாயிலாக பேசுவேன். உலகத் தோற்றம் முதல் மறைந்திருப்பவற்றை விளக்குவேன் என்று இறைவாக்கினர் உரைத்தது இவ்வாறு
நிறைவேறிற்று. இது கிறிஸ்து என்று நமக்கு வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடியும் மனித உழைப்பும் தந்த இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கமைத்திரு பலி எல்லாமல்ல பிதாவாய இறைவனுக்கு ஏற்றதாக ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, மிகுந்த பாசமும் விருந்தோம்பும் பண்பு நிறைந்து விளங்கிய புனித மார்த்தாவில் உம்முடைய அன்பின் மாட்சிமை விளங்குவதை கண்டு வியந்து நிற்கின்றோம். அவருடைய அன்பு பணி உமக்கு உகந்ததாயிருந்தது போல் நாங்கள் நிறைவேற்றும் இத்திருப்பலியும் உமக்கு ஏற்றதாய் இருப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலமாகும். ஏனெனில் புனிதர்களின் திருக்கூட்டத்தில் நீர்தாமே புகழ் பெறுகிறீர். அவர்களின் பேறு பலன்களுக்கு ஏற்ப நீர் அவர்களுக்கு வெற்றி வாகை சூட்டும் போது நீரும் அருட்கொடைகளுக்கு மணிமுடி சூட்டுகிறீர். அவர்களுடைய புண்ணிய வாழ்க்கை எங்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் அவருடைய தோழமை எங்களுக்கு நட்புறவாகவும் அவர்களுடைய வேண்டுதல் பேருதவியாகவும் இருக்க நீரே எங்களுக்கு அருளுகிறீர். புனித வாழ்வுக்கு சிறந்த சாட்சிகளாய் திகழும் புனிதர்களால் நாங்கள் மன உறுதி பெற்று வாழ்க்கை போராட்டத்திலே தளர்வுறாது நிலைத்து நின்று கிடைத்ததற்கறிய மகிமையின் உடையை அப்புனிதர்களோடு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெற்று மகிழ்வோமாக. ஆகவே தூதர் அதிதூதரோடும் அரியணை சூழ்வோர், ஆட்சி புரிவோர் மற்றும் வானக சேனையின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களுமை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது, தூயவர் தூயவர் தூயவரே போ உலகின் தேவனாகிய ஆண்டவர் வானமும் பூமியும் உனது மகிமையால் நிறைந்துள்ளன. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து
காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியார், பொதுநிலையினர் என்று உபயம் எடுப்பவர்கள் என நன்றி பலி ஒப்புக் கொடுக்கிறவர்கள், கருத்துக்கள் நிறைவேற ஜெபிக்கிறவர்கள் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்த திருப்பலையில் நினைவு கூறப்படும் ஆன்மாக்களையும் ஒளிமிக்கவும் திருமுறை ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவரும் இதும் இறக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மறையாள், அவரது கணவரான புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர்கள், இன்று நாங்கள் சிறப்பிக்கும் புனித மார்த்தா, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர்கள் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தே தம் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடைய வரையில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத் தந்தவாறு வானக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக, எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அளித்தருளும், எங்களுக்கு தின்மை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனையிலிருந்து எங்களை, ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்பமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன்.
என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர் வழியாக எங்களுக்கு வாக்குறுதி வழங்கி இருக்கிறீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு சமாதானத்தையும் ஒற்றுமையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்னென்ன வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றவிருப்பதாக. மோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்து வழங்கும் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனே சுமரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனே சுமரே எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இது இறைவனின் செம்மறி. இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே தேவனுள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன் ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தோம் எனதான். வசந்த காலமே என்னில் வந்து தங்குமே வாழும் இறைவனே என்னில் வாழ வாருமே. வசந்த காலமே என்னில் வந்து தங்குமே வாழும் இறைவனே என்னில் வாழ வாருமே. வசந்த இது இயேசுவின் உடல், இது இயேசுவின் இரத்தம். இது இயேசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை. இது இயேசுவின் இரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை. இவை இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை. இவை இயேசுவின் உதரும் நாவும் என்பதால் என் பேச்சில் பொய்யில்லை. இவை இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்வடைகிறேன். இவை இயேசுவின் கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கின்றேன். இது இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களில் தெரிவுள்ளது. இது இயேசுவின் உள் மனம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை. இது இயேசுவின் அடிமனம் என்பதால் என் குறைகள் எல்லாம் குணமடைகின்றன. இது இயேசுவின் இயல்பென்பதால் நான் ஆவியானவரால் இயக்கப்படுகிறேன். ஆமேன். நம்பிக்கை ஆண்டிற்கான மன்றாட்டு. விண்ணுலக தந்தையே,
இந்த நம்பிக்கை ஆண்டில் எங்கள் நம்பிக்கையை உறுதிப்படுத்தும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும். தூய ஆவியாரே, எங்கள் நம்பிக்கையை உயிருள்ளதாக்கும். மூவரு இறைவா, இந்த நம்பிக்கை ஆண்டில் இல்லறத்தார் முதல் துறவரத்தார் வரை, பெரியவர் முதல் சிறியவர் வரை, நாங்கள் எல்லோரும் எங்கள் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் உலகிற்கு உப்பாக ஒளியாக வாழ்ந்து சிறந்த நற்செய்தியாளர்களாக திகழ விரும்புகின்றோம். தொடக்க கால கிறிஸ்தவர்களை போன்று வாழ்ந்து கிறிஸ்துவின் அன்பிற்கும் ஆற்றலுக்கும் சான்று பகரவும், நீதியும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த புதிய உலகம் ஒன்றை உருவாக்கவும் ஆசைப்படுகின்றோம். எங்கள் எண்ணங்கள் ஈடேற எங்களை ஆசீர்வதியும். இந்த நம்பிக்கை ஆண்டில் இயேசுவை அதிகமாய் அறியவும் அனுபவிக்கவும் அறிவிக்கவும் அன்னை மரியாவின் பரிந்து பேசுதல் எங்களுக்கு துணை நிற்பதாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஜெபிப்போமாக. வாழ்வின் நிறைவாகிய இறைவா, நாங்கள் கேட்ட உன் வார்த்தையும் உட்கொண்ட திரு உணவும் எங்களுக்கும் திருமகனாகிய இயேசு கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை கற்றுத்தருவனவாக. அவர் எங்களுக்கு உணர்த்துவது போல தேவையற்ற அனைத்திலிருந்தும் எங்கள் மனதை திருப்பி நாங்கள் தேவையானவற்றின் மீது கருத்தாய் இருப்போமாக. இன்று நாங்கள் கொண்டாடிய புனித மார்த்தா வழி நின்று உம்மீது உண்மையான அன்பு கொண்டிருக்கவும் முடிவில்லா வாழ்வில் உம்மோடு மகிழ்ந்திருக்கவும் செய்தருளும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. ரோஜா பூவே
இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்வில்
நெஞ்சா